வணக்கம் குழந்தைகளே, நாம் இப்போது NMMS பகுதியில் மேட் பகுதியில் எண்ணியல் திறனில் இரண்டாவது தலைப்பான எண்களை இடமாற்றி தீர்வு காணல் என்ற பகுதியை பார்க்க உள்ளோம். எண்களை இடமாற்றி தீர்வு காணல் அப்படின்னா என்னங்க? அதாவது நாம் முந்தைய தலைப்பில் கணித குறியீடுகளை இடமாற்றி பாட்மாஸ் ரூலை பயன்படுத்தி தீர்வு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? அப்போ கூட்டல் குறிக்கு பதில் அவங்க என்ன குறி கொடுத்துருக்காங்க, கழித்தல் குறிக்கு பதில் என்ன குறி கொடுத்துருந்தாங்களோ அதை பிரதியிட்டோம். அதுபோல் அந்த அடிப்படை செயலிகளுக்கு என்னென்ன குறி அதற்கு பதிலாக கொடுத்தாங்களோ அந்த குறியை பிரதியிட்டு அதுக்கப்புறமா பாட்மாஸ் ரூலை பயன்படுத்தி தீர்வு கண்டுபிடிச்சோம். அதுபோல தான் இங்கேயும் வினாக்களில் சில எண்கள் கொடுத்துருப்பாங்க, அந்த எண்களை மாற்றி அமைக்கணும். இப்போ பூஜ்ஜியம் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பதிலாக நம்ம என்ன என்ன பிரதியிடணும் அப்படின்னா 9 கொடுத்துருக்காங்க. 1 என்ற எண்ணுக்கு பதிலாக 8, 2க்கு பதிலாக 7, 3க்கு பதிலாக 6, 4க்கு பதிலாக 5, 5 என்ற எண்ணுக்கு பதிலாக 4, 6 என்ற எண்ணுக்கு பதிலாக 3, 7க்கு பதிலாக 2, 8க்கு பதிலாக 1, 9க்கு பதிலாக நாம் 0 பயன்படுத்தி பாட்மாஸ் ரூலையும் பயன்படுத்தி அந்த வினாவிற்கு நாம் தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும். இது மிகவும் எளிமையாக இருக்கும், எளிதில் நம்மால் தீர்வு காண இயலும். நாம் வந்து முழுக்களின் கூட்டல் கழித்தலை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த அப்போ கூட்டல் கூட்டல் இருக்குது, இங்கே கழித்தல் கழித்தல், அதாவது இரண்டு எண்கள் மிகை எண்களாகவோ அல்லது இரண்டு எண்கள் குறை எண்களாகவோ இருந்தால் நாம் செய்ய வேண்டிய செயல்பாடு என்னன்னா கூட்டல் செயல். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், மிகை எண் இது இல்லைங்களா, கூட்டல் குறி 3 என்பதும் மிகை எண் கூட்டல். அதே போல் இங்கே பாருங்கள், இரண்டாவது கணக்கில் கழித்தல் குறி குறை எண் இருக்குது, 3க்கும் குறை எண் -3 இருக்குது. அப்போ 2 குறை எண்கள் 2 மிகை எண்கள், அந்த மாதிரி வரும்பொழுது நாம் என்ன செயல்பாடு செய்கிறோன்னா கூட்டல் செயல்பாடு. 4, 3 என்னங்க 7. அதே போல் இரண்டாவது கணக்குக்கும் பாருங்கள், 4, 3, 7 அப்படின்னு போட்டாச்சு இல்லைங்களா. அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னா அதே குறியையே இட வேண்டும். இப்போ மிகை எண்ணாக இருந்தால் அந்த மிகை குறியையே இட வேண்டும், குறை எண்களாக இருந்தால் அந்த குறை குறியையே நாம் இட வேண்டும். இந்த ரெண்டு கண்டிஷன் தான் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், 4, 3, 7 அப்போ இதனுடைய குறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகை, எனவே அது மிகை எண் 7 சரிங்களா. இங்கே பாருங்கள், 2 குறை எண்கள் அப்போ கழித்தல் குறியை கொண்டிருக்குது. அப்போ கூட்டி வரும் விடையும் என்ன குறியில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழித்தல் குறியை கொண்ட அதாவது குறை எண்ணாக தான் இருக்கணும். சரி, இது ஒத்த குறிகள் வந்தால் என்ன செய்யலாம், கூட்ட வேண்டும், அதே குறியை இட வேண்டும். சரி, வெவ்வேறு குறிகள் வந்தால் என்ன செய்கிறது, ஒரு எண் மிகை எண்ணாக இருக்குது, ஒரு எண் குறை எண்ணாக இருக்குது, அல்லது குறை எண்ணாகவோ மிகை எண்ணாகவோ இருக்குது, அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நாம் கழித்தல் செயல்பாடை மேற்கொள்ள வேண்டும். கழித்தல்னால் என்ன செய்யணும்னா பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை நான் செய்யலாம், எளிமையாக நாம் கழித்து விடையை கண்டுபிடிக்கணும். அடுத்ததாக என்ன செய்யணும்னா இந்த இரண்டு எண்களில் மிகை எண்ணோ குறை எண்ணோ அந்த இரண்டு எண்களில் எந்த எண் பெரியதோ அந்த எண்ணோட குறியதான் நாம் பயன்படுத்தணும். இப்போ பாருங்கள், -4 + 3 அடுத்த கணக்கில் பாருங்கள், 4 - 3 இருக்குது இல்லைங்களா, அதாவது 1 குறை எண் மிகை எண், அடுத்தது மிகை எண் குறை எண், அதுபோல் இருக்குது. அப்படி வெவ்வேறு குறிகள் வரும்போது நாம் என்ன செயல்பாடு செய்வோம்னா கழித்தல் செயல்பாடு. அப்போ 4லேருந்து 3 கழித்தா என்னங்க வரும், 1. அப்போ 4, 3 பார்க்கும்போது எது பெரிய எண், 4 தானே பெரிய எண். அப்போ பெரிய எண் எந்த குறியை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழித்தல் குறி. அப்போ எங்கள் விடையிலையும் நாம் கழித்தல் குறியதான் போடணும். அடுத்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 4 - 3 = 1 இருக்குது. அப்போ 4 - 3 பெரிய எண் 4, அதற்கு கூட்டல் குறி இருக்குது, அதனால் அதனுடைய விடையோ எப்படி வந்திருக்குன்னா +1 அப்படின்னு வந்திருக்கிறது சரிங்களா. அதாவது ஒத்த குறிகள் வந்தால் கூட்டல் செயலை மேற்கொள்ள வேண்டும், அதே குறியை இட வேண்டும். வெவ்வேறு குறிகள் வந்தால் கழித்தல் செயலை மேற்கொள்ள வேண்டும், பெரிய எண்ணின் குறியை இட வேண்டும் அப்படின்னு நீங்கள் எளிமையாக நினைவில் வைத்துக்கொண்டு விடையை தவறில்லாமல் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அடுத்ததான் நீங்கள் தெரிந்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
முழுக்களின் பெருக்கல் வகுத்தல் செயல்பாடு. பெருக்கல் எப்படியோ அது போலதான் வந்து வகுத்தலம். அதுக்காக நீங்க எளிமையா நினைவில் வைத்து கொள்ள இந்த படம் வந்து உங்களுக்கு உதவி செய்யும். பாருங்க, கண்ணுக்கு பதிலா ரெண்டு கழித்தல் குறியே போட்டிருக்கேன் இல்லைங்களா, மூக்குக்கு வந்து பிளஸ் போட்டிருக்கேன், காதுலையும் பாருங்க ரெண்டு காது, ஸோ ரெண்டு பிளஸ் போட்டிருக்கேன் இல்லைங்களா. இதை நீங்க இந்த பெருக்கல் செயல்பாடை எளிமையா நினைவில் கொள்வதற்கான வழிதான் இது சரிங்களா. அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் சரிங்களா. பாருங்க, பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் ஓகேங்களா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ். அடுத்தது பாருங்க, மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ். இது போல நீங்க நினைவில் வைத்து கொள்ளலாம். எதனா இரண்டு எண்களை உதாரணத்துக்காக வைத்து கூட நீங்க பெருக்கி பார்க்கலாம். பெருக்கல் செயல்பாடு எப்படியோ அது போலவே தான் நாம வகுத்தலுக்கோ பயன்படுத்தணும். இப்ப பாருங்க, மைனஸ் நான்கு பெருக்கல் மைனஸ் இரண்டு, நாலு ரெண்டு என்னங்க எட்டு, அப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், அப்ப நாலு ரெண்டு எட்டு என்பது மிகை எண்ணாக இருக்கிறது இல்லைங்களா. மிகை எண்ணா இருக்குது நாலு ரெண்டு எட்டு, எளிமையா இரண்டாவதுக்கு புரிந்துச்சு இல்லைங்களா. மூணாவது பாருங்க, மைனஸ் நான்கு பெருக்கல் இரண்டுன்னு வச்சுக்கோங்களேன், நாலு ரெண்டு எட்டு, எந்த குறி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ். அப்போ விடை என்னவா வருது பாருங்க, மைனஸ் சரிங்களா. அது போலதான் பிளஸ் இன்ட்டு மைனஸும் மைனஸ். இதை வந்து நீங்கள் எளிய வழியில் நினைவில் கொள்வதற்கான வழி, விடையை நீங்கள் தவறில்லாமல் இதில் என்ன செய்யலாம் அப்படின்னா கரெக்டாக துல்லியமாக போட முடியும் சரிங்களா. அடுத்ததாக வந்து நம்ம எண்களை மாற்றுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அப்போ எந்தெந்த எண்ணுக்கு எதை பிரதியிடணுன்றத கூட நீங்கள் எளிமையாக நினைவில் வைத்து கொள்ளலாம். அதாவது ஒன்பதாவது வாய்ப்பாடு படிக்கும்போது நீங்கள் இது மாதிரி படிச்சிருப்பீங்க. அதாவது பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது. இப்போ நம்ம ஒன்பதாவது வாய்ப்பாடு படிக்கும்போது இப்படி தான் எழுதுவோம் இல்லைங்களா, பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்பது வரைக்கும் இப்படி தான் எழுதுவோம். அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னும் போது பக்கத்தில் ஒன்பதுலேருந்து பூஜ்ஜியம் வரைக்கும் எழுத போகிறோம் சரிங்களா. ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் சரிங்களா. இப்போ வந்து பாருங்களேன், இது பூஜ்ஜியம் ஒன்பது. இந்த ஒன்பதாவது வாய்ப்பாடில் ஒரு ட்ரிக்ஸும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா பூஜ்ஜியத்தையும் ஒம்போதையும் கூட்டும்போது அதனுடைய கூட்டுத்தொகை ஒன்பது. அடுத்தது பாருங்களேன், பதினெட்டு ஒன்றையும் எட்டையும் கூட்டும்போது அதனுடைய கூட்டுத்தொகை ஒன்பது. ஓர் ஒம்பது ஒன்பது, ஈர் ஒம்பது பதினெட்டு, மூ ஒம்பது இருபத்தி ஏழு, நான்கு ஒன்பது முப்பத்தி ஆறு, அது மாதிரி போகும் இல்லைங்களா. ஆனால் இந்த ஒவ்வொன்றனுடைய கூட்டுத்தொகை ஐந்து நாளும் ஒன்பது, ஆறு மூணு ஒன்பது, ஏழு ரெண்டோ ஒன்பது, எட்டோ ஒன்றோ ஒன்பது, ஒன்பதோட பூஜ்ஜியத்தை கூட்டும்போது ஒன்பது, அதனுடைய கூட்டுத்தொகைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாக இருக்கும். இது நாம் ஒன்பதாம் வாய்ப்பாடு எளிமையாக நினைவில் வைத்துக்கொள்வதற்கான ஒரு ஷார்ட்கட் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், நம்ம பூஜ்ஜியன்ற எண்ணுக்கு பதிலாக எதை பயன்படுத்தணும், ஒன்பது. ஒன்று ஒன்றுக்கு பதிலாக நாம் என்ன பயன்படுத்தணும்னா ஒன்று கூட எதை கூட்டினா ஒன்பது வரும், கரெக்டாக சொன்னீங்க எட்டு. அப்போ ஒன்றை எட்டும் ஒன்பது. ஒன்றுக்கு பதிலாக நாம் எந்த எண்ணை பயன்படுத்தணும், எட்டு. அடுத்தது பாருங்கள், இரண்டுக்கு பதிலாக எந்த எண்ணை, இரண்டோட எதை கூட்டினா ஒன்பது வரும், சரியாக சொன்னீங்க ஏழு தான். அப்போ இரண்டு ஏழும் ஒன்பது. இது போல் நீங்கள் எளிமையாக நினைவில் வைத்து கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மைனஸ் எழுபத்தொன்று ஈக்குவல் எக்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இப்போ முதல்ல என்ன செய்யணும்னா எண்களை மாற்றிக்கணும். முதல்ல நீங்கள் கணக்கு அப்படியே எழுதலாம். பன்னிரெண்டு மைனஸ் எழுபத்தி ஒன்று, ஒன்றுக்கு பதில் எந்த எண்ணை பிரதியிடணும், எட்டு இல்லைங்களா. ஒன்று கூட எதை கூட்டினா ஒன்பது வரணும் போது எட்டு. ரெண்டுக்கு பதிலாக எந்த எண்ணை பிரதியிடணும், ரெண்டும் ஏழும் ஒன்பது, அப்போ ஏழு.
இல்லைங்களா? அடுத்தது பாருங்க, ஏழுக்கு பதிலாக எந்த எண்ணை பிரதிடணும்? ஏழு கூட எதை கூட்டினா ஒன்பது வரும் அப்படின்னும் போது இரண்டு இல்லைங்களா, இரண்டு. இது வினாத்தாள்லேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் நீங்கள் எளிமையாக இதை நினைவில் வைத்து கொள்ளணும். ஒன்னோட எதை கூட்டும்போது எட்டு இல்லைங்களா. இப்போ நாம் கழித்தல் செயல்பாடு செய்யணும். நீங்கள் தவறில்லாமல் செய்யணும்னா இந்த மாதிரி எழுதி கூட நீங்கள் என்ன செய்யலாம், கழிக்கலாம். சரிங்களா? இப்போ ஏழுலேருந்து எட்டை கழிக்க முடியாது, ஏன்னா சிறிய எண்ணிலேருந்து பெரிய எண்ணை கழிக்க முடியாது. எனவே பக்கத்தில் இருக்கிற பத்துக்கிட்டேருந்து ஒரு பத்தை நாம் வாங்கும்போது பதினேழு இது என்னவா மாறும்னா ஏழாக மாறும் இல்லைங்களா. ஒன்று கொடுத்துட்டாரு. அப்போ பாருங்கள், இப்போ எட்டுலேருந்து பதினேழு வரைக்கும் நீங்கள் சொல்லி பார்க்கலாம். அதாவது ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு, இது மாதிரியே நீங்கள் தவறில்லாமல் செய்து பார்க்கலாம். பதினேழுலேருந்து எட்டை நீக்கினால் எவ்வளவு கிடைக்கும் என்பது இப்போ இதை எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது. இப்போ விடை என்ன வரும்னா ஒன்பது இல்லைங்களா. ஏழிலிருந்து இரண்டை நீக்கினால் நமக்கு கிடைப்பது ஐந்து, அது நல்லா தெரியும். இல்லை இரண்டோட எத்தனை கூட்டும்போது ஐந்து வரும்னா இரண்டோட ஐந்தை கூட்டும்போது ஏழு வரும் இல்லைங்களா. அப்போ விடை ஐம்பத்தி ஒன்பது சரிங்களா. அதுபோல தான் இந்த கணக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து கூட்டல் பதிமூணு, முதல்ல இந்த எண்களுக்கு பதிலாக கரெக்டான எண்களை நாம் பிரதிடணும் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், இப்போ இரண்டுக்கு பதிலாக எந்த எண் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு, ஐந்துக்கு பதிலாக நான்கு இல்லைங்களா, ஒன்றுக்கு பதிலாக எட்டு, மூன்றுக்கு பதிலாக ஆறு. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டும்போது விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு நாளும் பத்துக்கு பூஜ்ஜியம் மீதி ஒன்று இல்லைங்களா. ஒன்று ஏழு எட்டு எட்டு எட்டும் பதினாறு. அப்போ விடை என்னங்க வருது அப்படின்னிங்கன்னா நூற்றி அறுபது. அது போலயே தான் வந்து அடுத்த கணக்கம் நாம் பார்க்க போகிறோம். இந்த கணக்கு பாருங்கள், பதிமூணு பெருக்கல் இருபத்தி ஒன்பதுன்னு இருக்கு. பதிமூன்று பெருக்கல் இருபத்தி ஒன்பது. இப்போ இதுக்கு பதிலாக எண்களை பிரதிடணும். ஒன்றுக்கு பதிலாக எந்த எண்ணை பிரதிடலாம் அப்படின்னும் போது ஒன்று கூட எதை கூட்டினா ஒன்பது வரும் எட்டு, மூணு கூட எதை கூட்டினா ஆறு இல்லைங்களா, ரெண்டு கூட எதை கூட்டினா ஏழு, ஒன்பது கூட எதை கூட்டினான் போது பூஜ்ஜியம். இப்போ பாருங்கள், பூஜ்ஜியம் ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி நாலு இல்லைங்களா, எட்டு ஐம்பத்தி ஆறோ நாளும் அறுபது பெருக்கும்போது நம்மளுக்கு ஆறாயிரத்தி இருபது விடை கிடைச்சிடுது இல்லைங்களா. இந்த கணக்கு செய்வது எவ்வளவு எளிமையாக இருக்குது இல்லைங்களா. மாணவ செல்வங்களே, இது உங்களுக்கான மதிப்பீடு பகுதி.